ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிபோ ஃபேமிலி. தி லாஸ்ட் ஆஃப் அஸ் லாஸ்ட் எபிசோடில் அந்த பாப்பாவை கூட்டி லேபுக்கு போகலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போயிடுவோம் இந்த எபிசோடில். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. மறக்காம உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். வாங்க போகலாம். ஏரியா நல்லா இருக்கு. துப்பாக்கி எடுக்க சொன்ன கேளு. ஏய் அனில் குட்டியாது. ஆமாம், ஓகே. ஏ கேம் கேம் விளாண்டுருக்கேன். இவ்வளோ சும்மா சொல்ல மாட்டானுங்க. இப்போ நம்ம என்னென்ன துப்பாக்கி அது என்னடா அந்த பிள்ளை அங்கே நிப்பாட்டி வச்சுட்டு வந்திருக்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றுண்ணா விட்டுருவோமா நம்ம. என்னென்னா இந்த இதில் நான் இன்ஃபெக்ஷன் அந்த இது வருமோ நினச்சிட்டேன், கிளிக்கர்ஸ் வருமோ. அதனால தான் சொல்ல முடியாது, வாய்ப்பு இருக்கு. குப்பையில் போய் லூட் தெரியா? ஒன்றுமே இல்லை, எப்பயுமே ஏதாவது ஒன்று வச்சுருப்பானுங்க. இந்த சைடு ஒன்றுமே இல்லை. போகிறேன், உள்ளே போகலாம். உள்ளதான் அடுத்து. ஆமாடே, எங்கதாவது வேணாலும் குடிச்சு. ஏ மெடி இதுவா? அந்த மெடிசின் இன்னும் ஒரு இருபது முப்பது வேணும். நம்ம அவள் அவசரப்பட்டு அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று நம்ம அப்கிரேட் பண்ணோம். நான் அப்போ அவசரப்பட்டுருக்கூடாது. நல்ல வேலை இப்பயும் அவசரப்பட்டிருப்போம். 50 பீஸ் ஆயிருக்கும். நீ உன்னே ஞாபகப்படுத்த சொன்னா நீ என்னோட கேம் உள்ள மூழ்கி நிற்கிற. ஆமாம், இது நான் ஆஃபீஸு. இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன பாப்பா வெளியே நிற்க சொன்னால் உள்ள வந்து நிற்கிற? அதானா சொல்கிற பேச்சே கேட்குறதில்ல. லுக் லைக் மீரட்டுமே. ஆமாம், எங்களுக்கும் தான். லேபு கிட்ட வந்துட்டோம் அப்பனா? ஓகே ஓகே. இதான் லேபா? இல்லை இல்லை, லேப் இல்லை. அதான் சொல்கிறல்ல, எதுவுமே பார்த்தா அந்த மிரர் பில்டிங் மாதிரி தெரியல. யாரை சொல்கிறான் பாரு. யார்ட்டு யார்ட்டு இரு. நம்மகிட்ட லூட்டு கம்மியாக இருக்குன்னு ஞாபகம் இருக்குல்ல? இங்கெல்லாம் லூட் இருக்குமானே தெரியலையே. அப்படிதான் சொன்னோம், 10 டேப்லெட் கிடச்சிதே. சும்மா 2 நிமிஷம் தேடி போனோம். நம்மளாம் லூட்டு தேவை. இந்த கேம்லாம் லூட் இல்லாமலாம் கஷ்டம் போல. சரி ஏறி போமா. நீ அவனும் பிடிக்கல போல. பக்கத்தில் ஏதோ இது மாதிரி இருக்கு, ஷெட்டு மாதிரி இருக்குது. ஏ தம்பி சொன்ன வந்துருச்சு பாரு, ஃப்ளேம் த்ரோவர். நல்ல வேலை இறங்கி பார்த்தோம். இதுதான் அந்த பையன் சொன்னான், மார்வல் நீ ஆசைப்பட்ட மாதிரி வந்துருச்சுதா தம்பி. அடுத்து விட்டு விழு பாப்பா, அது எப்படி இருக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் என்ன அர்த்தம், நிறைய கிளிக்கர்ஸ் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்கு. அதையும் அந்த பையன் நல்ல வேலை முன்னாடியே வந்து சொன்னான். எங்கெங்கே வருதுன்னு சொல்லி நம்ம இன்னும் கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம். சரி பரவாயில்ல, டேப்லெட்டு நம்மளுக்கு என்ன லைஃப் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும். கத்தி 3 தான் இருக்குது. லெஃப்ட் லெஃப்ட் என்னது லெஃப்ட்? ஏதோ இருந்ததே. ஆ ஓகே ஓகே, இன்னும் இருக்கு. இன்னும் இருக்கு. இந்த இதானே? ஓகே, கம்பு இல்லை. ஓகே கத்தி துப்பாக்கி இது பண்ணி வச்சுப்போம். பாப்பா வெளியே நிற்கிது, பரவாயில்ல. ஃப்ளேம் த்ரோவர் அப்கிரேட் பண்ணிடுவோம். ரீலோட் ஸ்பீட். வாங்கோ வாங்கோ வாங்கோ. இது என்ன பவுவெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கான்? ஆ பவுவெல்லாம் வச்சு ஏதோ பண்ணிகிட்ருக்கான்.
இல்லை இல்லை இது பண்ணலாம்னு நினச்சேன், அப்புறம் யோசிச்சேன் நம்மகிட்ட இருக்கிறதுலே பிரச்சனையாக இருக்குதே. கோத்ரு ஆர்மர் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ரீகாயில் எதுக்கு தேவையில்லை, நம்ம பக்கத்தில் தானே சொல்கிறோம். ஓகே, ஃபயர் ரேட்டு இதை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் யூஸ் பண்ணுறோம். வேணா அப்புறம் பார்த்துக்கலாம். ஃப்ளேம் த்ரோவர் என்ன பார்த்தோம், இது பண்ணிட்டோம்ல. ஓகே ஓகே, இதான் தம்பி சொன்னான் போல ஃப்ளேம் த்ரோவர் வரும், வருவோக்கான்னு சொன்னான்ல. என்ன கத்தி கத்திலாம் கொடுக்குறாங்க, அடுத்து பல மேலே போயிட்டு வருவோமா இல்லை இங்கேயே திறந்து பார்ப்போமா? திறந்து ஏதாவது மூஞ்சி இருக்கீங்க கடிச்சிருச்சுன்னா என்னடா இங்கெல்லாம் சும் அந்த ஓகே வச்சிருக்கான்டா, இதில் மட்டும் இல்லைன்னா அவனை பொழந்திருப்பேன். அவனை இப்போ இதை ஃபுல்லுன்னு வச்சுருக்கானுங்கல்ல, இப்போ பாரு நம்மளால் அந்த நீ சொல்கிற மாதிரி ரவா பாக்கெட் எடுக்க முடியல. ஆ ஓகே, அப்பாடி நல்ல வேலை, ஸ்னெயில் பாம் எடுத்துட்டோம். ஸ்னெயில் பாம் ஓகே, ரவா பாக்கெட் எடுத்தாச்சு. என்னடா இன்னுமா மேலே போயிட்டுருக்கு? இல்லை இல்லை அவ்வளோதான், தான் சொல்லிட்டு அவ்வளோதான் முடிச்சிட்டானுங்க. கீழே வேறு இருக்கா, இது வழியாக தான் இப்போ மேலே வந்தோமா என்ன? ஆமாம். ஓகே லெட்ஸ் மூவ். ஆமாம், தேவையான ரூட் எடுத்தாச்சு, நம்ம மிஸ் ஆகலாம். ஃப்ளேம் த்ரோவர் எடுத்தாச்சு, நல்ல வேலை. நம்ம மட்டும் அவசரம் போட்டு போயிருந்தோன்னா ஃப்ளேம் த்ரோவர் அவ்வளோதான் முடிஞ்சாது. இன்னும் இங்கே எதுவும் நின்றுச்சு. ஃப்ளேம் த்ரோ கொடுக்குறாங்கன்னா சும்மா கொடுக்க மாட்டாங்க இந்த கேமில். ஃப்ளேம் த்ரோ எந்த சைட் போகணும் தெரியுமா? தெரியல, இதான் நினைக்கிறேன். தாண்டி ஏண்டா அந்த குதிரை இப்படி பாடாக படுத்திக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஏய் நம்ம எல்லா இடத்தையும் நம்ம தேடணும், ஞாபகம் வச்சுக்க. சில்லினா என்னம்மா? என்னம்மா சில்லி? ரூட் இல்லையா? வேறு பறந்து வந்து ஏதாவது ஒன்று இதம் சீசன் போலடா, மரம்லாம் பெரிய கலர் மாதிரி இருக்கு. ஆ நீ அதை பார்க்குறியா? நான் ரூட்டை தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த இருக்கு போகிற போக்கில் ஒரு டேபிளில் லூட் எடுத்து வச்சுருக்காங்க. ஆஹா, இதெல்லாம் ஃபுல்லாக தான் இருக்குது. இது என்னென்னா நம்ம போகிற இடத்துக்கே வந்து நல்லாயிருக்கும், இங்கே வந்து திருப்பி எட்டு போகிறது தான் கடுப்பாருங்க நமக்கு. சரி, இங்கே ஒன்றும் இல்லை. ஆந்தருக்கு ஒரு பில்டிங்கு, அங்கே போகணுமா? அது எங்கே கிளாஸ் மாதிரி இருக்குது பா. அங்கே பாரு, எங்கே தெரியுமா சொல்கிறோம்? அந்த இருக்கு பாரு, தெரியுதா? கிளாஸ் மாதிரி தானே இருக்குது. வேற எங்கே போய்கிட்டு இருக்க? இந்த லூட்டு என்ன பாப்பா கூ அடப்பாவீங்களா? ஏய் நம்மளோட மோசமாக இருக்குது பாப்பா, நமக்கு இந்த ஐடியா வரலையா? இடெல்லாம் பார்த்தா பக்குந்தா இருக்குது. உட்காந்து பாரு, உட்காந்து பாரு. அதை வெயிட் பண்ண, வெயிட். ஐயோ ஐயோ, உட்காந்து பாருடா. அதான் எவனை இருக்கான் என் ட்ரெயினில்? இது 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 என்ன இத்தனை கிளிக்கர்ஸு? போயிடுவோமா? போக முடியாது. ஐயோ மூணு கத்தி தானே இருக்கு, ஃப்ளேம் த்ரோ இருக்குது இருந்தாலும். மாலி ரெடி பண்ணி வச்சுக்கோ. அம்மா அடி, 2 4 6 பேர் இருக்காங்க. இப்போ நான் சிவன் பாட்டில கொண்டு எரிஞ்சி. ஆமா அப்படி தான் பண்ணோம், ஆனா தூரமா எரிஞ்சிட்டு நீ ஓடி வந்திருக்கீல. ஏ எங்க இருக்கறாயேனே தெரியலப்பா அவங்க. ஓ இதுக்குள்ள தான் இருக்காங்களா? இதுக்குள்ள இல்லடா, வெயிட் பண்ண வெயிட். இந்த இருக்கான் பாரு ஒருத்தன். இப்போ என்ன பண்ணுறோம் தெரியுமா? அங்கே எரியும் பாட்டில், அங்கே எரிஞ்சு இது
சுத்தி மட்டும் வரா. சொல்லுமா பயங்கரம். நம்ம நல்ல வேளை மாலி யூஸ் பண்ணோம். ஆமா. போய் ரீலோட் பண்ண முடியாதோ? ஐயோ வேஸ்ட் பண்ணிட்டியாடா. இல்லடா, அந்த ரீலோட் பண்ண முடியாதுன்னு சொல்லல. ரீலோட் பண்ணி ரெடியா வைக்க முடியாதான்னு சொன்னேன். அவ்வளவுதானே, எல்லாம் செத்துட்டாங்க இல்ல? ஆமா. மேல வந்து எவனா கூச்சி தொலைஞ்சிட போறாமா? நீ வேற கையில கத்தி இருக்குது. இருந்தாலும் கிளிக்கர்ஸ்னா பரவாயில்ல, புளோட்ட சீட்டஸ் இருந்தாலும் கஷ்டமாப்பா. ஓகே, இங்கே ஒன்றும் இல்லை. ஒரு சில டைம் மாலி வேற லெவலில் யூஸ் ஆகுது. இப்போ நல்ல வேலை ரெண்டு மாலியில் இத்தனை பேர் செத்தாங்க. அது இல்லாமல் ஒரே ஒரு தடவை ஃபயர் த்ரோவர் யூஸ் பண்ணிட்டோம். ஆமாம், அதுக்கு இன்னொரு பார்த்துப்போம். இங்கே ஒருத்தனை இல்லைல்ல, பாப்பா தானே கீழே நிற்கிது. கீழே நிற்கிது பாப்பா தான். நீ எங்க உள்ள வந்துகிட்டு இருக்க? அவ்வளவு அடுத்த இடத்துக்கு இறங்க வேண்டியதான். ஓகே, அத அமுக்கி விட்டு. ஆனா சொன்னா இப்போ எதுக்கு நான் ஃப்ளேம் த்ரோ கொடுத்திருக்கானுங்க? அதுமே ஆக, நோ ஜூஸ். ரைட், நம்ம இது ஆன் பண்ணு நினைக்கிறேன். ஐயோ, ஒரே ஒரு எத்தி எத்தி விட்டுருவோமா? இல்லை, நம்ம ஏதோ போயிட்டு மேலே ஏதாவது இன்வெர்டர் மாதிரி ஏதாவது வச்சு, ஜென்ரேட்டர் மாதிரி ஏதாவது வச்சுருக்காங்களான்னு பார்ப்போம். இங்கே ஒன்றும் இல்லை. இருக்கு பாரு, ஆனா வெயிட் பண்ணு. இந்த ஜெனரேட்டர் ஆன் பண்ணி விட்டு சத்தத்துல ஏமே வரப்பா. எல்லா தீரோ பண்ணி வை. கத்தி இருக்குது. நல்ல வேளை மாலிய ரெண்டு மாலி, இன்னும் ரெண்டு மாலி எடுத்து வச்சுப்போமா? ஆமா, ரெண்டு கத்தி இருக்குது, ரெண்டு மாலி இருக்குது, ஸ்மோக் பாம்பு இருக்குது. ஆன் பண்ற ஜெனரேட்டரை. பாறை ஆன் பண்ணதுமே வரிசையாக வருவானு நினைக்கிறேன் பாரு. இல்லையே, ஆனால் இது சரியில்லையே. செத்து போனவங்க திருப்பி திருப்பி வந்தானுங்கன்னா என்ன வேற லெவலில் இருக்கும்ல? அது ஒண்ணு இல்லை, த்ரில்லிங்காக இருக்கு. ஆ, எனக்கெல்லாம் டப்பு. இவனுங்க ஏதாவது சவுண்டுனாலே நமக்கு இந்த பதட்டமாக தான் இருக்கு. என்னடா இது, இது ஆப்ஷனே வர மாட்டேங்குது. ஏன் சென்சாரோ? ஒரு ஜென்ரேட்டர் தானே, அது வேறயா? இங்க போற, இப்பதான் வருது. ஏன் திடீர்னு அப்பதான் வரல பாத்தியா? ஆமா, அவே என்ன கவலையில இருக்கான்? நீ என்ன வாங்கணும், நான் என்ன வாங்கணும்? இங்கே ஒன்றும் இல்லை, பான் சைடு தான். பாப்பா வேறு லெவலில் யோசிக்குது. பாப்பா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்குது. ஆமாம், அதுக்கு தான் இன்ஃபெக்ட் ஆகாத. நம்மளை கிடைச்சா தான் ரெண்டு மூணு நாள் ஆக. மேலே அந்த வழி இல்லையா? எங்கேயும் இல்லை. நல்லா இருக்கு பாரு அந்த ஏரியா. ஏரியா நல்லா இருக்கு. இன்ஃபெக்ட் ஆன எக்கச்சக்கமாக இருக்கானுங்க இல்லைங்களா? இங்கே தங்கிடலாம், ஒரு பெரிய வீடு எடுத்து. டக்குன்னு அந்த ஓரத்தில் இருக்கிறத பார்த்துட்டு இது நினச்சேன். மேலே வழி இல்லையா என்ன? மேலே நம்ம நான் லெஃப்ட் பாட்டுறோம்னு நினச்சேன், அதுக்குள்ளே கீழே இறங்கிட்டேன். இது என்ன இது போர்டு? லைசா ஸ்மித் லைப்ரரி.
அதான் சொன்னல யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்டர்ன் கலராடான்னு சொன்னால இங்கே தான் பார்த்தோமே இல்லைன்ட்டு தானே போனோம் கீழே இல்லை சரி வழி இல்லை நான் பார்க்கல நேராக போகிறோமா ரைட்டில் போகிறோமா நேராக தான் ரைட்டில் வழி இல்லையே லெஃப்டில் ஆ லெஃப்ட்லேயே லெஃப்ட்லேயே ஒன்றும் இல்லை ஓ லெஃப்ட்லேயே வழி இருக்கா அதை தான் சொன்னேன் ஆஹா அப்போ வேலைக்கு ஆகாது நம்ம நேராக போய் பார்த்துருவோம் ஏன்னா இந்த இந்த போட்டுருக்கு பாரு என்னது அது சயின்ஸ் லேப் லெஃப்ட்டு மெயின் ஆள் சயின்ஸ் லேப் லெஃப்ட்டு அப்போ இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம் ஒரு தடவை என்ன இந்த யூனிவர்சிட்டியில் இருந்தவங்க தான் கிளிக்காசாக மாறியிருக்காங்க போலடா இதுக்கு முன்னாடி இருந்ததில் என்ன யூனிவர்சிட்டியில் தங்கியிருப்பாங்க யூனிவர்சிட்டியில் இருக்காங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் ஒரு கருமும் இல்லை யூனிவர்சிட்டின்னா ஏன் காலையில் மாட்டிக்க போகுது அப்போ அதான் போல் அந்த அதான் போட்டிருக்கேன் இல்லை லேபு ஆமாம் ஓகே சயின்ஸ் லேப் லெஃப்ட்டு ஏறுமா 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 வா 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 இப்போ ஏறி நிற்போம் ஆனால் என்ன சொல்கிறோமோ இல்லையோ ஆஹா அங்கே பாரு கிளிக்கர்ஸ் ஒன்றுது ஆமாம் ரெண்டு கிளிக்கர்ஸ் நம்ம பார்த்த வரைக்கும் அது கிளிக்கரா என்னது கிளிக்கர்ஸ் தான் வரைக்கும் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க மறக்காம உங்கள் கமெண்ட்ஸாக கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் அது வரைக்கும் நட்புடன் இணைவோம்